ரசிகர்களை மீண்டும் கலகலப்பாக மிரட்ட வரும் அரண்மனை த்ரீ செம்ம கொண்டாட்டமான அப்டேட்டை வெளியிட்ட சுந்தர் சி. இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். நம்மை விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கும் அளவிற்கு காமெடி நிறைந்த பல படங்களை எடுத்திருப்பவர் சுந்தர் சி. அதே நேரத்தில் ஹாரர் படங்களிலும் அவர் மிரட்டிட்டு இருக்காரு. அரண்மனை மற்றும் அரண்மனை டூ ஆகிய படங்களில் அவர் பேய் பட ரசிகர்களை கவர்ந்து விட்டார். முதல் இரண்டு பாகங்களும் நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் தற்போது அரண்மனை மூன்றாவது பாகத்தை சுந்தர் சி இயக்கி முடித்திருக்காரு. சுந்தர் சி இயக்கத்தில் வெளியான அரண்மனை மற்றும் அரண்மனை டூ ஆகிய இரண்டு படங்களும் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. தன்னுடைய ஸ்டைலில் காமெடி ஹாரர் திரைப்படமாக இந்த படங்களை இயக்கியிருந்தாரு. இந்த நிலையில் தற்போது ஆர்யாவை வைத்து அரண்மனை த்ரீ திரைப்படத்தை உருவாக்கிட்டு இருக்காரு சுந்தர் சி. இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் மோஷன் போஸ்டரை வெளியிட்டு இருக்காங்க. இதனை இணையத்தில் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. மேலும் பல சுவாரஸ்ய தகவல்களும் வெளியாகி இருக்கு. குஷ்பு தயாரிப்பில் சுந்தர் சி இயக்கத்தில் உருவாகி வரும் திரைப்படம் அரண்மனை த்ரீ. இதில் சுந்தர் சி, ஆர்யா, ஆண்ட்ரியா, ராஷி கண்ணா, விசாகா சிங், சாக்ஷி அகர்வால், விவேக், யோகி பாபு, கோவை சரளா உள்ளிட்டோர் நடித்துட்டு இருக்காங்க. இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து தற்போது பின்னணி வேலைகள் நடந்துட்டு இருக்கு. தற்போது இந்த படம் பற்றிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. அரண்மனை முதல் மற்றும் இரண்டாவது பாகத்தில் நடிகைகளுக்கு தான் பேயாக அலைவது போல கதை இருக்கும். ஆனால் மூன்றாவது பாகத்தில் சற்று வித்தியாசமாக ஆர்யாவுக்கு பேய் கதாபாத்திரத்தை சுந்தர் சி வழங்கியிருக்காராம். அவர் தனது கெரியரில் முதல் முறையாக பேயாக நடிக்க உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அரண்மனை படத்தில் ஹன்சிகா பேயாக ஆண்ட்ரியாவை பிடித்துக் கொள்வது போலவும் இரண்டாவது பாகத்தில் த்ரிஷாவை பிடித்துக் கொள்வது போலவும் தான் கதை இருக்கும். இந்த முறை ஆர்யா அந்த ரோல்ல நடிக்கிறாரு. இந்த படத்தில் முக்கிய ரோலில் நடித்து வரும் ராஷி கண்ணா அளித்திருக்கும் பேட்டியில் தனக்கு ஹாரர் படங்களில் நடிக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை என்றும் அது இவ்வளவு பிரபலமான அரண்மனை சீரீஸ் படத்தில் நிறைவேறியிருப்பது மகிழ்ச்சி என கூறியிருக்காங்க. குஜராத் ராஜ்கோட்டில் உள்ள பிரம்மாண்ட அரண்மனையில் படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. அதன் பின்னர் கொரோனா மற்றும் ஊரடங்கு அச்சுறுத்தல் காரணமாக படப்பிடிப்பு பாதையிலேயே நிறுத்தப்பட்டது. அதன் பின்னர் படப்பிடிப்பிற்கு அனுமதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து சென்னை இவிபி பிலிம் சிட்டியில் பிரம்மாண்டமான சண்டை காட்சி ஒன்றை படமாக்கியது படக்குழு. இதற்காக சுமார் 2 கோடியில் பிரம்மாண்டமான முறையில் அரண்மனை போன்ற அரங்கை உருவாக்கி படமாக்கியிருக்காங்க. இந்த சண்டை காட்சியை பீட்டர் ஹெயின் வடிவமைத்திருக்காரு. இதனைத் தொடர்ந்து படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் பொள்ளாச்சியில் நடத்தி முடித்துள்ளனர் படக்குழுவினர். இந்த நிலையில் அரண்மனை த்ரீ திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் மோஷன் போஸ்டர் நாளை வெளியாகும் என படக்குழுவினர் அறிவித்திருக்காங்க. இதற்காக படக்குழு உருவாக்கிய வீடியோவும் தற்போது இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் தற்போது மும்முரமாக நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தில் முன்னணி பாடகர்கள் இருவர் அரண்மனை திரைப்படத்தில் நடிகர்களாக இருக்காங்க. பிரபல பாடகர்களான ஹரிஹரன் மற்றும் சங்கர் மகாதேவன் ஆகிய இருவரும் அரண்மனை திரைப்படத்தில் ஒரு பாடலை பாடியதோடு அந்த பாடலுக்கு அவர்களே நடித்திருக்காங்க. இதை படத்தின் தயாரிப்பாளரான குஷ்பு அந்த புகைப்படங்களுடன் தெரிவித்திருக்காங்க. ஆக்ஷன் திரைப்படத்தின் தோல்விக்கு பிறகு தற்போது அரண்மனை திரை திரைப்படத்தை இயக்கிட்டு இருக்காரு சுந்தர் சி. சமீபத்தில் ஓடிடி வெளியீடாக வந்த ஆர்யாவின் டெடி திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைத்துள்ளது. இதனால் அரண்மனை த்ரீ திரைப்படத்தின் வெளியீட்டிற்காக காத்து கொண்டு ஆர்யா அடுத்த மாதம் கோடை விருந்தாக அரண்மனை த்ரீ படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது.